வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்கம் டேக்ஸ் செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் சாப்டரில் ரெட்டி புக் ப்ராப்ளம் நம்பர் 2 தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ் இப்போ நம்ம ப்ராப்ளம் என்னன்னு பார்க்கலாம். பாருங்கள், மிஸ்டர் எஸ் சப்மிட்ஸ் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ஆஃப் இஸ் இன்கம் அண்ட் லாஸஸ் ஃபார் தி அசஸ்மெண்ட் இயர் 2022-23. கம்ப்யூட் த இன்கம் ஆஃப் மிஸ்டர் எஸ் ஃபார் தி அசஸ்மெண்ட் இயர் 2022-23. எஸ் இப்போ நம்ம வந்து எஸ்ஸோட இன்கம்மை வந்து அசிடைன் பண்ண போகிறோம் ஃபார் த இயர் 2022-23 அசஸ்மெண்ட் இயர்க்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த அசஸ்மெண்ட் இயரில் புக்கில் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வந்து பிரிண்டிங் மிஸ்டேக். ஸோ உங்களுக்கு அந்த புக் ஆன்சர் வந்து வராது. இதுதான் வந்து சரியான ப்ராப்ளம். எஸ் பாருங்கள், இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, மூணு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 3. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1 பார்த்தீங்கன்னா இன்கம் இருக்குது, அண்ட் 2 and 3 பார்த்தீங்கன்னா லாஸ் இருக்குது. அண்ட் இது கம்ப்யூட்டர்ட் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுல அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் போட்டதுக்கு அப்புறமா அப்படின்றது அர்த்தம். ஓகே, ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் ஏல லாஸ் 80,000, அண்ட் பிஸ்னஸ் பியில் இன்கம் பிஃபோர் டெப்ரிசியேஷன் 1 lakh, டெப்ரிசியேஷன் 80,000 கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த அசஸ்மெண்ட் இயரில் இது 1 lakh 18 கொடுத்துருக்காங்க, அதுவும் மிஸ்டேக். அண்ட் இதில் சேலரி இன்கம் கொடுத்துருப்பாங்க, அதுவும் வராதிங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்பெகுலேஷன் பிஸ்னஸ் கோல்டு ஸ்பெகுலேஷனில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் 70,000, அண்ட் ஸ்பெகுலேஷன் பிஸ்னஸ் சில்வரில் பார்த்தீங்கன்னா லாஸ் 80,000 இருக்குது. கேபிட்டல் கெயின் பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் 1 lakh 90, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ் 80,000, அது மாதிரி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 40,000, லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ் 50,000 இருக்குது. அதர் சோர்சஸில் பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் எவ்வளவு அப்படின்னா லாஸ் 1 lakh 30,000, ராயல்ட்டி இன்கம் 90,000, லாட்டரி வின்னிங் 20,000, பெட்டிங் 40,000, கேம்பிளிங் லாஸ் மைனஸ் 30,000, லாஸ் ஆன் ஹார்ஸ் ரேஸ் 40,000. ஓகே, இப்போ பாருங்கள், எஸ் இப்போ நம்ம இந்த ப்ராப்ளம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். 1 by 1 நம்ம இதில் செட் ஆஃப் வந்து பண்ண முடியுதான் பார்க்கலாம். எஸ் பாருங்கள், இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி முதல்ல, அதில் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1 நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ நம்ம இதை எழுதிக்கலாம். எழுதியாச்சு, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1 ப்ராஃபிட். இப்போ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2 சரி அண்ட் 3 சரி லாஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த இன்கமோடு அதை செட் ஆஃப் பண்ணணும் இல்லையா. பாருங்கள், லெஸ் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2 லாஸ் 30,000, அதுக்கப்புறம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 3 லாஸையும் நம்ம செட் ஆஃப் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா லாஸ் எவ்வளவு இருக்குன்னா 30 + 40 = 70 இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட இருக்குது இன்கம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 தான் இருக்குது. அப்போ நம்மளால் எவ்வளோ செட் ஆஃப் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,000 பண்ண முடியல. ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம், அதர் ஹெட்டில் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, இந்த காலம் வந்து இன்ட்ரா ஹெட்டில் பண்ணுறதுக்கு வச்சுருக்கு, அதாவது அந்த சோர்ஸ்க்குள்ளேயே பண்ண முடியுதா அப்படின்னு இதில் வச்சு நம்ம பார்க்கலாம். அப்படி முடியல அப்படின்னா நெக்ஸ்ட்டு இன்டர் சோர்ஸில் நம்ம பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஓகே, எஸ் இப்போ அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் 30,000 லாஸ் இருக்குது, அதை நம்ம அதர் இன்கமோடு செட் ஆஃப் பண்ணலாம். ஓகே, இப்போ ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், இதில் பிஸ்னஸ் ஏல லாஸ் 80,000, அண்ட் பிஸ்னஸ் பியில் பார்த்தீங்கன்னா இன்கம் பிஃபோர் டெப்ரிசியேஷன் 1 lakh கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இதில் வர இன்கமில் நம்ம இந்த லாஸை செட் ஆஃப் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். அண்ட் டெப்ரிசியேஷனும் கொடுத்துட்டாங்க, அப்போ இந்த டெப்ரிசியேஷனை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வர பிறகு தான் நம்ம வந்து ப்ராஃபிட்டாக லாஸான்றதை பார்த்துட்டு பண்ண முடியும். எஸ் இப்போ பாருங்கள், முதல்ல பிஸ்னஸ் ஏல லாஸ் அதை எழுதிக்கலாம், 80,000. இப்போ பிஸ்னஸ் பியில் பார்த்தீங்கன்னா இன்கம் பிஃபோர் டெப்ரிசியேஷன் 1 lakh. ஸோ நம்ம என்ன பண்ணணும், டெப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணணும். ஸோ நான் இன்னர் காலமில் போட்டு அதை பண்ணிடுறேன். 1 lakh 80,000 டெப்ரிசியேஷன் இல்லையா, போச்சுன்னா பேலன்ஸ் 20,000. ஓகே, அப்போ இந்த 60,000 தான் நமக்கு வந்து என்ன பண்ண முடியும், செட் ஆஃப் பண்ண முடியாமல் இருக்குது. அதனால் நம்ம அதர் ஹெட்டில் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஆக்சுவலி பிஸ்னஸ் ஏல லாஸ் 80 இருக்குது, அண்ட் பிஸ்னஸ் பியில் இன்கம் ஒரு 20 இருக்குது. அதில் அப்போ நம்ம என்ன பண்ணிட முடியும், அந்த லாஸில் 20 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 60 வந்து நம்ம அதர் ஹெட்டில் பண்ணணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்பெகுலேஷன் பிஸ்னஸ், அதில் ப்ராஃபிட் 70,000 இருக்குது ஸ்பெகுலேஷன் பிஸ்னஸில், எழுதியாச்சு. ஆனால் சில்வர் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா லாஸ் வந்துருச்சு 80,000 ஸ்பெகுலேஷனில். எஸ் பாருங்கள், அதையும் எழுதியாச்சு 80,000. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த லாஸ் ஐ மீன் இதில் வந்து 10,000 லாஸ் இருக்குது ஸ்பெகுலேஷனில் சில்வர் பிஸ்னஸில், அதை வந்து நம்ம வேறு எதுலேயுமே அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. செட் ஆஃப் கேரி ஃபார்வர்டில் ரூல்லாம் என்னன்னு தெரியும் இல்லையா, ஸ்பெகுலேஷன் லாஸை வந்து ஸ்பெகுலேஷன் பிஸ்னஸில் மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ நம்மக்கிட்ட 70 தான் இருந்தது ஸ்பெகுலேஷன் பிஸ்னஸ் இன்கம், அதனால் நம்ம பேலன்ஸ் 10,000 கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். பாருங்கள், ஸ்பெகுலேஷன் லாஸ் கேரி ஃபார்வர்ட் 10,000. ஓகேவா,
நெக்ஸ்ட் கேபிட்டல் கெயின் பார்க்கலாமா. கேபிட்டல் கெயினில் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் பார்த்தீங்கன்னா 190,000 இருக்கு. இதில் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ் பாருங்கள் 80,000. ஸோ நம்ம 190,000 இந்த 80,000 செட் ஆஃப் பண்ணிடலாம் ஈஸியாக. அப்புறம் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 110,000 இருக்கு. ஓகே, இந்த 110,000 யூட்டிலைஸ் பண்ணலாம் நம்ம எதுக்காக அப்படின்னா, இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸை செட் ஆஃப் பண்ணுறதுக்கு, பிஸ்னஸ் லாஸை செட் ஆஃப் பண்ணுறதுக்கு, அது மாதிரி நம்மக்கிட்ட இருக்க லாஸ் எல்லாம் செட் ஆஃப் பண்ணுறதுக்காக இந்த 110,000 நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 40,000 எழுதியாச்சு. அண்ட் லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ் பாருங்களேன் 50,000 இருக்குது. அப்போ நம்மக்கிட்ட செட் ஆஃப் பண்ண முடியாமல் ஒரு 10,000 இருக்கும். ஏன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸை மட்டும் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் தான் செட் ஆஃப் பண்ணணும். எப்படி நம்ம ஸ்பெகுலேஷன் லாஸஸ் சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி தான் லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸும். ஸோ இதை நம்ம கேரி ஃபார்வர்ட் தான் பண்ண போகிறோம் 10,000. ஓகேவா. இப்போ அதர் சோர்ஸ் பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸில் 130,000 லாஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே, இப்போ இதை வந்து நம்ம செட் ஆஃப் பண்ணணும் மற்ற இன்கமோட. ராயல்ட்டி இன்கம் பாருங்களேன் 90,000 இருக்குது. அப்போ இந்த 130,000 இந்த 90 செட் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, அப்போ பேலன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40,000 இருக்குது இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டியில் நம்ம செட் ஆஃப் பண்ண வேண்டியது. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம இந்த 110,000 நம்ம பண்ண முடியுதான்னு செக் பண்ணலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாட்டரி வின்னிங், பெட்டிங், இந்த ரெண்டுமே கேஷுவல் இன்கம். கேஷுவல் இன்கமோட லாஸையும் செட் ஆஃப் பண்ணக்கூடாது அண்ட் கேஷுவல் இன்கம்மையும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது செட் ஆஃப்காக. ஓகே, அப்போ இந்த 20 40 நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது, அது நமக்கு வெறும் இன்கம்மாக மட்டும்தான் நம்ம காமிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு கேம்பிளிங் லாஸ் வந்து நமக்கு வரவே வராது. நம்ம என்ன சொன்னோம், கேஷுவல் இன்கம்மோட லாஸை நம்ம செட் ஆஃபே பண்ண முடியாதுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ நம்ம இதுக்கு வராது. அண்ட் லாஸ் ஆன் ஹார்ஸ் ரேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேக் மணியில் தான் செட் ஆஃப் பண்ண முடியும். அப்போ இந்த 40,000 நம்ம என்ன பண்ணணும், கேரி ஃபார்வர்ட் தான் பண்ணணும். ஓகேவா, எஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நம்மக்கிட்ட இருக்க இன்கம்மையும் இந்த லாஸஸையும் செட் ஆஃப் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இன்கம் எவ்வளோ இருக்குது, 110,000 இருக்குது. அப்போ அதில் 30 போயிடுச்சு அப்படின்னா 110,000 80,000 இருக்குது. அந்த 80,000 நெக்ஸ்ட்டு எதை ஃபுல்லாக பண்ண முடியும் பாருங்கள், இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸில் 40,000 லாஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அப்போ 110,000 30 போயிடுச்சு, அப்போ 80 இருக்குது. 80 பார்த்தீங்கன்னா இந்த 40 ஃபுல்லாக பண்ணிடலாம். அப்போ நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,000 நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ அந்த 40,000 இந்த பிஸ்னஸ் லாஸ்க்கு வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் பேலன்ஸ். அப்போ 20,000 பிஸ்னஸ் லாஸ் வந்து நம்ம கேரி ஃபார்வர்ட் தான் பண்ணணும். புரியுதா, இந்த 110,000 இதை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், இந்த லாஸை செட் ஆஃப் பண்ண யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அண்ட் பேலன்ஸ் 40,000 இந்த 60 வந்து நம்ம செட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ பேலன்ஸ் 20 மட்டும் இருக்குது பாருங்கள், பிஸ்னஸ் லாஸ் டு பி கேரி ஃபார்வர்ட் 20,000. ஓகேவா, எஸ். இப்போ கேஷுவல் இன்கம் போட்டுக்கலாம், பிகாஸ் கேஷுவல் இன்கம்மை நம்ம எதுக்குமே யூட்டிலைஸ் பண்ண முடியாது. அப்போ வெறும்னே நம்ம காமிக்க போகிற இன்கம்மா, இது ஒரு 20, இது ஒரு 40 பாருங்கள். லாட்ரி வின்னிங் 20 போட்டாச்சு, அண்ட் பெட்டிங் பார்த்தீங்கன்னா 40, ரெண்டும் சேர்ந்து எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் டோட்டல் இன்கம் நமக்கு வந்து 60,000. ஓகேவா, பாருங்கள் கிராஸ் டோட்டல் இன்கம் 60,000 போட்டாச்சு. அண்ட் ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளம் புரிஞ்சுதா? எஸ். நிறைய பேர் இந்த அசஸ்மெண்ட் இயர் புக்கில் இந்த ப்ராப்ளம் வரலை அப்படின்றதுனால என்னை ஒர்க் அவுட் பண்ண சொன்னாங்க, பட் அதில் பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்குது. இதுதான் ஆக்சுவலான கரெக்டான ப்ராப்ளம். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக இதே மாடலில் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளமை ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அண்ட் கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஐல் செக் யூ ஆன்சர். தேங்க்யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.